அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் சிம்பிளான ஹெல்த்தியான சாலட் தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் சாலடுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட், ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் மல்லித்தலை, அவ்வளோதான். இந்த வெஜிடபிள்ஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு முள்ளங்கியும் கேரட்டையும் மேலே இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காயும் துருவி எடுத்துக்கோங்க. தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மல்லித்தலையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க கழுவிட்டு. இப்போது எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம வந்துட்டு ஒரே பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ முள்ளங்கி, கேரட், தேங்காய், தக்காளி கூடவே இந்த மல்லித்தலை போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆப்பிள் சிடர் வினிகர் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக தேவையில்ல, ஒரு அரை டீஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் ஆட் பண்ண தேவையில்லை. அது கூட சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்துட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வர்றப்ப வயிற்றில் இருக்க அந்த அல்சர் கூட சரியாயிடும். நெஞ்சரிச்சல், வயிற்று புண், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சி சரியாக போயிடும். ஸோ இது இந்த சாலட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you. Bye.